ஹே கைஸ் வெல்கம் டு தர்ஷ்கண்ணன் வ்ளாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே நாளில் எங்கேயாவது வெளியில் போகலாம், ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகணும். எங்கே போகணுன்னா பீச்சுக்கு தான். ஆனால் என்ன பீச்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைம்மா அந்த வெளிச்சத்துக்குமா, இருந்தாலும் நான் கலர் தான் அவங்கள விட. அப்புறம் அப்படியே அம்மா கடையில் பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு சண்டேனால செம ரஷ்ஷாக இருந்துச்சு. போதும், என்ன பண்ண என்ன பண்ணுறீங்க பாருங்க. அது போஸ் இல்லை, அது போஸ் பி. ஸோ என் ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்காக அம்மாவை வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ ஏதோ ஓகேவா எடுத்தாங்க, இது என் பர்த்டேக்காக எடுத்தது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க நீங்களே. எதுக்கு இந்த பாட்டில் கடல் தண்ணியாச்சு? வீட்டில் வெள்ளிக்கிழமை மஞ்சள் தூள் போட்டு தெளிச்சா கல் உப்பு, கல் உப்பு இதே உப்பு தண்ணி தான். சரி அது தெளிச்சா நான் சொல்கிறேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தண்ணி எடுக்க ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு மோஸ்ட்டாக பீச் போனால் கால் நினைக்கிறதே முதல்ல பிடிக்காது. ஆனால் அம்மாட்ட நான் தெளிவாக சொன்னேன், உள்ளே போகாதீங்க, மெயினாக சாரியெல்லாம் நினச்சிடாதீங்கன்னு. அப்படியே போயிட்டாங்க, ஃபுல்லாக சாரி பாதியமின்னு நான் நிறையாவே நினஞ்சிட்டு, ஐயையோ இவங்க நினஞ்சிட்டு நம்ம பக்கத்துலலாம் வருவாங்க அப்படின்னே இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக சரி வருவாங்க வருவாங்க, நானும் பார்க்குறேன், வரவே மாட்டேக்கிறாங்க அப்படின்னு நின்றுட்டு இருந்த கேப்பில் ஏன் காலில் தண்ணி அடிச்சுட்டு, ஓ ஷிட் அப்படின்னு ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் காலில் ஃபுல்லாக மண்ணாயிட்டு ஏன் கால். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக காலை நினச்சிட்டு, அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க, பாருங்கள் என் கால் இப்படி ஆகிட்டு சப்பல்லாம். அப்புறம் இந்த பீச்சில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நான் நினச்சேன், ஆனால் பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இதுக்கு சாப்பிட கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம எப்போவுமே யூஸ்வலாக குடிக்கிறத குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ மொகிட்டோ தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுலாம் இல்லை, கொஞ்சம் புளிப்பாகவே இருந்தது சொல்லப்போனால். என்னடா இப்படி புளிக்கி அப்படின்ட்டுருந்தது, அது என் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சீ ஃபுட் ஐட்டம். ஸோ தூத்துக்குடியில் இருந்துட்டு ஃபிஷ்ஷை சாப்பிடாமல் இருப்போமா, அதுவும் சென்னையில் வந்துட்டு அப்படின்னு இந்த மாதிரி ஃபிஷ்லாம் பார்த்தோம். இங்கே ரேட் ஓகேவாக இருந்தது, அயிலா பாறை அப்படி சொன்னாங்க. இன்னொரு மீன் பொவ்வாலா சம்திங், ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்குவிட்டே வாங்கிட்டோம், சூடாக இருக்குது பார்த்து சாப்பிடுங்கன்னா அப்படியே வயலில் போட்டாச்சு அம்மா. அப்புறம் மூணு பார்த்தோம், ரொம்ப என்ன சொல்கிறது, க்ளவுடு மறைச்சி போயிருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் வாங்கலாம் சொல்லிட்டு நெத்திலி மட்டும் ஒன்று ஆர்டர் கொடுத்தா, ஆனால் இது வேறு கடையில். ஸோ நெத்திலி வீட்டுக்கு பார்சல். அதுக்கப்புறம் ஃபைனலாக கிளம்பும் போது பார்த்திங்கன்னா மூணு வந்துடுச்சு ஒரு வழியாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே போகிற வழியில் ஏதோ பர்ஃப்யூமாக இருந்தது, அது என்னன்னே தெரில, கண்ணாடி போட்டில் இருந்து அப்புறம் தான் அது பர்ஃப்யூம் சொன்னாங்க. நம்மளால் வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் லைக்கே, அது வாங்க போகிறதே கிடையாது, ஆனால் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மக்களே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது என்ன பீச்னே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பை பை, டேக் கேர்.